அம்மா பார்க்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா எந்த ஆபீஸ் மூலமா விட்டுருக்காங்க இந்த வேலைகளை எப்படிலாம் நம்ம வந்து பார்க்க பார்க்க போறோம் இதுல என்னென்ன மணி பெனிஃபிட்ஸ் இருக்கு போக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அந்த வீடியோல வந்து சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் டைப்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தக்கூடிய ஒரு ஜென்யூனான டைப்பிங் பேஸ்டு வேலைகள் தான் இன்றைக்கி மார்னிங் வந்து போட்டிருந்தோம் ஒரு வேலை நீங்கள் பார்க்கலை அப்படினு நினச்சிக்கோங்க இன்றைக்கி காலையில் இந்த வேலைகள் போட்டிருக்கான அஃபிஷியல் லிங்க் வீடியோட லிங்கை நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நான் வீடியோஸ் அன்னைக்கு காலையில தான் வந்து போட்டிருக்கோம் முன்னாடியே ஷோ ஆகும் நீங்கள் போய் பார்த்துட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு வேலைகள் தான் வந்திருக்கு அதில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் எல்லா ப்ரூஃப் நான் வந்து போட்டிருக்கேன் மொபைல்ல நீங்க இந்த வேலைகளை வந்து பண்ணிக்கலாம் ஆமா சோ ஒருவேளை மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வேலையோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போயிட்டு செக் அவுட் வந்து பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இதுதான் இப்போது நம்ம இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் ஆமா ஆமாம் வாய்ப்புகள் எங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிமோட்டபுள் வேலை ஃப்ளெக்சிபிலிட்டியாக அந்த வேலைகளை வந்து பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள் வேலை நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம்தான் வேலை வந்து பார்க்க வந்து போறீங்க ஆமாம் சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்த்தாலே வந்து போதும் இதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரங்களை நீங்கள் அச்சீவ் வந்து பண்ணிக்கலாம் அது என்னன்னு கேப்பீங்க நான் வீடியோவில் போயிட்டு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் பேசுறதுக்கு கிடையாது கண்டென்ட் வந்து கிரியேட் வந்து பண்றதுக்கு இதுக்கு தெரிஞ்சாலே வந்து போதும் டேட்டா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் நிரந்தரமா ஃப்ரீலான்ஸா இங்கிலீஷ் கண்டென்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் வந்து விட்டு இருக்காங்க ஸோ இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள ஆன்லைன்ல மட்டும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட ஃபீஸ் வந்து கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் தான் ஸோ அதே மாதிரி இடம் சார்ஜஸ் அப்பாயின்மெண்ட் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ரெஸ்யூம் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வேலைகளுக்கு ஆட்களை பண்ணிருக்காங்க சோ ரெஸ்யூம் அப்படிங்கற போது நான் நிறைய வீடியோல சொல்றேன் மாடர்ன் ரெஸ்யூமா கண்டிப்பா மேக் பண்ணுங்க ஏனா இப்ப நிறைய 2k கிட்ஸ் இருக்கட்டும் ஏன் இப்ப நிறைய 90s கிட்ஸ் வந்து பாத்தீங்கனா மாடர்ன் ரெஸ்யூம் தான் வந்து வேலைகள்ல வந்து குடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏனா அதுதான் ரொம்ப வந்து இம்பாக்ட் ஆவே இருக்கும் நிறைய பேர் வந்து அஞ்சு பக்கம் ஆறு பக்கம்லாம் வச்சிருக்காங்க அப்பலாம் நம்ம சிங்கிள் பேஜ் உங்க போட்டோ வர மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா உங்க ரெஸ்யூமை கிரியேட் பண்ணி கண்டிப்பா நீங்க வரக்கூடிய வேலைகளுக்கு அப்லோட் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏனா அதுல வந்து நிறைய உங்களுக்கான ஆப்பர்சூனிட்டிஸ் அப்படிங்கறது கிடைக்கும் ஓகே அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸோட லோக்கல் பிரைவேட் ஜாப்ஸ்லாம் இருக்கும்ல நீங்கள் வந்து சேலமாக இருக்கீங்க திருச்சியாக இருக்கீங்க நாகர்கோயிலாக இருக்கீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே சில லோக்கல் ஜாப்ஸ்லாம் வந்து வரும் உங்களுக்கு அதுக்குள்ளேயே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பளங்களை அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் எனக்கு வந்து தெரியணும் ப்ரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு தினமும் நல்ல தரமான ஜாப்ஸ் தெரியணும்னா கூகுளில் சாய் விக்ரம் அகாடமி நீங்கள் சர்ச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஃபீமேலுக்கு தேவையான ஜாப் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் உள்ள வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான

விஷயமா நான் வந்து வந்திருக்கேன் அதர் அதர் ஸ்டேட் அப்படின்ற போது விண்ணப்ப அதர் கண்ட்ரி விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டால் டவுட்டு தான் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும் இப்போ கரண்ட்டாக இங்கே வந்து இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தரப்படும் அதே மணிக்கு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது மணி நேரம் நீங்கள் கட்டாயம் மேலே வந்து பார்க்கணும் ஒரு வாரத்துக்கு ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே தான் அந்த ஒர்க்கிங் டைமே அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் நீங்கள் முப்பது மணி நேரம் மேலே பார்த்துருக்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு மணி நேரம் வேலை பார்த்தாலே வந்து போதும் ஸோ ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி ஓகேங்களா முப்பது மணி நேரம் நீங்கள் ஈஸியாக ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிறைய இடங்கள்ல பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் எட்டு தான் ஜென்ரல் ஷிஃப்ட் ஜென்ரலாக எல்லாமே பார்க்கறது எட்டு மணி நேரம்தான் பட் ஆனால் அதுவே இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் லாபம் தான் ஓகேங்களா ஸோ அப்படின்ற போது தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் வேலை சனியும் ஞாயிறும் வந்து லீவு தான் ஒரு இண்டிபெண்டாக ஃப்ரீலான்ஸராக அந்த வேலைகளை நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல்குள்ளே வந்து முடிய போகுது ஸோ நீங்கள் வேமா முடிஞ்ச அளவுக்கு அப்ளை வந்து பண்ணுங்க ஆனால் லாஸ்ட் டேட் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேமா அப்ளை பண்ணுங்க அவங்க சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா டைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தராங்க அப்படினால அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து பண்ண போகிறீங்க ஜென்ரேட்டர் அதாவது வந்து உங்களுக்கான கண்டென்ட்டை ஜென்ரேட்டர் வந்து பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு நிறையா டூல்ஸ் நிறையா அவங்களே டேஷ்போர்ட் மாதிரி தந்துடுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வேலை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறீங்க இதில் பயப்படணும் அப்படின்னா சொல்லி அவசியம் கிடையாது ஓகே என்ன மாதிரி வேலைகள் அப்படின்னா சிம்பிள் தாங்க இ புக்கு சோஷியல் மீடியா கண்டென்ட் ஆர்டிக்கல் பிளாக்போஸ்ட் போஸ்ட் இது எல்லாத்தையுமே எழுத்து வடிவில் நீங்கள் வந்து பார்த்து பார்க்க வந்து போறீங்க இப்போ ஒரு தந்தி நியூஸ் சேனல் வந்து இருக்குன்னா அதை நம்ம வீடியோ மாதிரி யூடியூப்லேயும் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம வந்து வாங்கி படிப்போம் ஸோ நிறைய பேர் பேப்பர் வாங்காமல் வந்து பார்த்தோன்னா தந்தியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நியூஸும் வந்து படிக்கலாம் மொபைல் மூலமா ஸோ அப்போ வெப்சைட்டில் படிக்கும் போது அதை வந்து தமிழில் டைப் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் வந்து அந்த வேலை தான் அதே மாதிரிக்கே நம்ம வந்து இங்கிலீஷில் இங்கே வந்து டைப் வந்து ஒரு கண்டென்ட் வந்து அது வந்து என்ன ஆர்டிக்கலாக வேணால் இருக்கலாம் ஸோ நமக்கு வந்து இ புக்கோ இமெயிலோ சோஷியல் மீடியாவோ என்ன வேணால் வரலாம் அதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனாக எழுத்து வடிவில் மாற்றி இந்த வேலைகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த வேலையோட டீட்டெயிலும் கூட ஸோ இந்த வேலைகளை நீங்கள் இப்படி தான் வந்து பார்க்க போறீங்க பேசிக்காக டுவெல்த்தோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த ஒரு வேலைகளுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கரியர் கேப் இருந்தாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அப்ளை பண்ணுறக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே தெரியுதுல கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா டச் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட்டு பேஜில் மணி ஜாப் லிங்க் வரும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்ன ஒரு ரெக்வைட் லிங்க் தெரியுதா இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி பத்தொம்போது பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளிக் டு கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ தெரிஞ்சு கிளிக் க்ளிக் டு கெட் லிங்க் இதை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டேட் ஆஃப் ஃபோர்ஸோட வெப்சைட் இதுதான் உங்களுக்கு மேலே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் டேட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இதில் தான் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணப் போகிறோம் பசங்க பொண்ணு யார் வேணாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நிறையா லாங்குவேஜஸில் உங்கள் வேலைகள் தராங்க ஸோ நமக்கு இங்கிலீஷ் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளும் கூட ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து லிங்க் இன் இட் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதை வந்து சிங்க் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்ட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ நான் இப்போதான் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா அப்ளை சொல்லி பட்டன் பட்டன் தெரியுதுல இதை வந்து டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருங்க இதுல தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம் இருக்கும்ல அந்த ரெஸ்யூம் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க அந்த ரெஸ்யூம் ஒன்லி பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஜேபிஜி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும் முக்கியமா ஐம்பது எம்பிக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் ஐம்பது எம்பிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் வந்து ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி ஃபுல் நேம் கொடுங்க கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி கொடுங்க நம்ம இந்தியா தான் இந்தியாவோட ஃபோன் கோட் நம்பர் நைன்டி ஒன்னு கொடுத்துட்டு உங்க ஃபோன் நம்பர் அப்படின்றமே இங்க வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணணும் மறக்காம மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மெயிலாகவும் அனுப்போம் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அனுப்போம் ஓகேன்னு கேட்குறாங்க டிக் வந்து கொடுத்துருங்க உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோ வந்து இருபது எம்பிக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும் சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி அதுக்கப்புறம் ஜேபிஜி இந்த ஃபார்மில் தான் இருக்கணும் கவர் லெட்ரு கட்டாயம் கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு விட்டுருங்க அதை பற்றி பெருசெல்லாம் யோசிச்சுக்க வந்து வேண்டாம் அதுக்கப்புறம் கரண்டாக இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இந்தியா ஓகேங்களா அதை வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ் இண்டிகேட்டோட இங்கிலீஷ் லெவல் அதாவது இங்கிலீஷ் லெவல் வந்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்து தெரியும்

இப்போ தான் பிகினர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் வந்து பண்ணேன்னா பிகினர் கொடுங்க எனக்கு வந்து இன்டெர்மீடியேட்டாக ஓரளவுக்கு நிதானமாக எனக்கு தெரியும் பெட்டர் தான் அப்படின்னா இன்டர்மீடியட் கொடுங்க இல்லை எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து தெரியுங்க நல்லாவே நான் பேசுவேங்க சூப்பராக பேசுவேன்னா அட்வான்ஸ்டு கொடுத்துருங்க நான் அதை விட தரமாக பேசுவேன் எனக்கு இங்கிலீஷ்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நேட்டிவ் சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷோட அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமா மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்க விட மாட்டீங்களே கேட்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களாம் கேட்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வாரத்துக்கு இருபதுல இருந்து முப்பது மணி நேரம் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை பார்த்தினா ஒரு செல்ஃப் இன்ட்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரீவியஸா உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்ற விஷயம் ஏதாச்சும் இருக்குன்னா அதை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்லலாமே அப்படின்னு கேட்பாங்க இருக்குன்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ இல்லைனாலுமே அந்த இடத்துல நீங்க பிளாங்கா வந்து விட வேண்டாம் நீங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லி வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரிக்கே சில சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸை பத்தி சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதேமாதிரி வந்து சொல்லிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நார்மலாதாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது இரநூத்தி நாற்பது வேர்ட்ஸ் கிட்ட நீங்க மினிமம் வந்து இது வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை டாலர் வந்து சம்பளமா தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ரெண்டரை டாலர் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே வந்து வந்துடும் ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போது நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ண முடியும் இமிடியட்டா இல்லை பத்து நாளா பதினஞ்சு நாளா கேட்குறாங்க ஒரு டென் டேஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும் அவ்வளோ தான் ஸோ இதே நீங்கள் அப்ளை பண்ணல வந்து மேக்ஸிமம் டூ ஆர் ஃபைவ் டேஸ் வந்து எடுத்துக்குவாங்க அதுலேருந்து ஆட்களை தேர்வு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஸ்பெல் செக்கிங் மட்டும் ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க ஒரு சில ஒர்த்ஸாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா குக்கரே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படும் அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெல் வந்து கரெக்டாக டைப் பண்ணுறீங்களா மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணுறீங்களா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு உங்களை வேலைகளுக்கு ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க ஸோ இதுதான் அதுக்கான அஃபீஷியல் டீட்டெயில் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மணிக்கே சூப்பரான செம்மையான வீடு வந்து பார்க்கிறேன்